அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறபடி என்சிஆர்டி கிளாஸ் 7 சயின்ஸ் சாப்டர் 2 நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ்னுடைய கடைசி பகுதி 51வது பகுதி, இதுல கீவேர்ட்ஸ்னுடைய கடைசி பகுதி 18வது பகுதி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற கீவேர்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் அல்லது செல் மெம்பரேன். அமீபால இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன் அல்லது செல் மெம்பரேன். இந்த மெம்பரேன் அப்படிங்கிறது இந்த அமீபாவினுடைய உட் சுவர். இது எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸை எடுத்துட்டு போகிற நிறமில்லாத திரவத்தினால் ஆனது தான் இந்த பிளாஸ்மா அப்படிங்கிற லிக்யூட். இதனால் ஆனது தான் வந்து இந்த அமீபாவினுடைய உட் சுவர் மெம்பரேன். அதனால் இதை வந்து பிளாஸ்மா மெம்பரேன் அல்லது செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் ஆகட்டும், அதாவது இதனுடைய உட்கரு தான் நியூக்ளியஸ். நமக்கு எப்படி பிரெயினோ அந்த மாதிரி இந்த சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்னுடைய அமீபாவினுடைய நியூக்ளியஸ் வந்து உட்கரு அல்லது கண்ட்ரோலிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியஸு அதே போல் ஃபுட் வேக்குவல் உணவு செரிமானம் அப்புறம் அப்சார்பன் நடக்கக்கூடிய அந்த ஃபுட் வேக்குவல் அப்படிங்கிற பப்புளு, கான்ட்ராக்டைல் வேக்குவல் அதாவது வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது, திரவத்தை வெளியேற்றி அதனுடைய பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய கான்ட்ராக்டைல் வேக்குவல், சைட்டோபிளாசம் அப்படிங்கிற ஜெல்லி லைக் லிக்யூட், இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அல்லது செல் மெம்பரேன். அடுத்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். இதுதான் வந்து உயிர் அணு, அதாவது இது ஒற்றை செல் உயிரணு அப்படிங்கிறத பார்த்தோம் அமீபா. இதில் வந்து இந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது நிறமற்ற திரவம், நிறமற்ற கூழ் போன்ற உயிர் ஆதார பொருள். இது வந்து நியூக்ளியஸை சுற்றி இருக்குது, உயிரணுனுடைய உட்கரு நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற ஃப்ளூயிடு தான் இந்த சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசத்தெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாம் வந்து செக்ரீட் ஆகுது. ஃபுட் வேக்குவலில் வந்து சீடோபோடு மூலியமாக வந்து உணவு சூழப்பட்டு ஃபுட் வேக்குவல்னால விழுங்கப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அங்கே டைஜஷனும் அப்சார்ப்ஷனும் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த டைஜஷன் நடக்கிறதுக்கு தேவையான டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கிற இடம், இந்த நொதிகள் சுரக்கிற இடம் இந்த சைட்டோபிளாசம். இங்கிருந்து தான் வந்து அந்த என்சைம்ஸ் எல்லாம் வந்து ஃபுட் வேக்குவலுக்கு போய் அங்கே வந்து டைஜஷன் நடக்குது. டைஜஷன் ஆனதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் நடக்குது. அந்த அப்சார்ப் ஆன ஃபுட்டு வந்து மறுபடியும் வந்து இந்த சைட்டோபிளாசத்தில் என்ட்ராகி தான் அசிமிலேஷன் நடக்கும், அதாவது உணவு உயிரியல் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது நடக்கிறது இந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிற இடம் தான், அந்த ஜெல்லி லைக் ஃப்ளூயிடில் தான். அடுத்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா எங்கல்ஃபிங். நம்ம இந்த அமீபா அப்படிங்கிறது தண்ணியில் வாழக்கூடிய தன்னோட சேப்பை எப்படி வேணால் மாற்றிக்கக்கூடிய உயிரினம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி சேப்பை எப்படி வேணால் மாற்றிக்கும் போது கைகால் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனையும் அப்பப்போ நீட்டிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ப்ரொஜெக்ஷன்னால தான் வந்து தன்னோட சிறிய டைனி பார்ட்டிகிள்ஸ் டைனி ஃபுட்டை வந்து அது வந்து இட் வில் ட்ராப் அண்ட் ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் இட் வில் பி என்கல்ஃப்டு இன் ஃபுட் வேக்குவல், அதாவது அந்த ஃபுட் வேக்குவலால் விழுங்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி விழுங்க சூழ்ந்து விழுங்கப்படும் ப்ராசஸுக்கு பேர் தான் என்கல்ஃபிங். இந்த மாதிரி டைனி ஃபுட் அப்படிங்கிறது பிளான்ட் சோர்ஸாகவும் இருக்கலாம், அனிமல் சோர்ஸாகவும் இருக்கலாம். இது ஒரு ஆம்னிவோரஸ் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். அடுத்தது வந்து எஜசன். நம்ம பக்கல் கேவிட்டியில் எழுத்த உணவானது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்கன்ஸாக பாஸ் ஆகி, அதாவது அந்த எலிமெண்ட்ரி கேனலில் பக்கல் கேவிட்டி, ஈசோஃபோகஸு, ஸ்டமக்கு, இறைப்பை, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அப்புறம் ஆனஸ் வழியாக வேஸ்ட்டு வெளியில் வருது பாருங்க. அந்த வேஸ்ட்டு வெளியில் வர அந்த அந்த வேஸ்டேஜஸ் வெளியில் வர ப்ராசஸுக்கு பேர் தான் எஜசன், அதாவது செரிமான பண்பற்ற உணவு வெளியேற்றம். செரிமானம் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறது. அந்த மாதிரி சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றினது போக மீதி இருக்கிற வேஸ்ட் எல்லாமே செரிமான பண்பற்ற உணவு. அது வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் சீக்கம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் ஃபெர்மெண்ட் ஆக்கி அது வந்து மலமாக மாற்றப்படும். அந்த மலமாக மாற்றப்பட்ட உணவானது தான் வந்து
லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஒவ்வொரு லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபுல்லாக பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற குடல் சுருங்கி விரியும் தன்மையினால் பாஸ் ஆகி அந்த டெம்பரவரியாக அந்த ரெட்டிகுலத்தில் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு மலம் போகிற சென்சேஷன் வந்துச்சுன்னா மட்டுமே அந்த ஆனஸ் ஓப்பன் ஆகும் பிகாஸ் ஆஃப் தட் ஸ்பிங்க்டர். அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த வேஸ்டேஜஸ் வெளியேறிடும். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து எஜசன், இந்த கழிவுகள் வெளியேற்றம். Now we came to the end of last part 51 of Nutrition in Animals. நன்றி, வாழ்க வளமுடன். நம்ம அடுத்த சாப்டரான ஃபைபர் டு ஃபேப்ரிக்ல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.